Captain Maggot. வரும் 21/4/2018 சனிக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினால் தேசிய மக்கள் நீதிமன்றங்கள் நடத்தப்பட உள்ளன. பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் சட்ட பிரச்சினைகளை தேசிய மக்கள் நீதிமன்றங்களில் தீர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சட்டத்தகவல் நிகழ்ச்சியில் நாம் இஸ்லாமிய திருமண சட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நிக்கா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய திருமணங்கள் அனைத்தும் சட்டபூர்வமான ஒப்பந்தங்கள் ஆகும். இஸ்லாமிய திருமண சட்டத்தின் அடிப்படையில்தான் முஸ்லிம்கள் அனைவருக்கும் திருமணம் நடக்கும். இஸ்லாமிய சட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் உண்டு. சன்னி முஸ்லிம்கள் ஹனபி சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். ஷியா முஸ்லிம்கள் இத்னா அஷாரி என்ற பிரிவு சட்டத்தை கடைபிடிப்பவர்கள். இஸ்லாமிய சட்டப்படி முஸ்லிம்கள் மட்டுமே திருமணம் செய்து கொள்ளலாம். சட்டப்படி செல்லுபடியாகக்கூடிய திருமணத்திற்கான வழி நெறிமுறைகள். ஒரு சாரார் திருமணத்தை முன்மொழிந்திருக்க வேண்டும், இன்னொரு சாரார் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதற்கு நிக்கா என்று பெயர். முன்மொழிதல், அதை ஏற்பது ஆகிய இரண்டுமே வாய்மொழி மூலமாக நடைபெறும். சாட்சிகள் முன்னிலையிலும் முஸ்லீம் மதகுரு மௌல்வி தலைமையிலும் திருமணத்தை செய்து வைப்பார்கள். பெரும்பாலான மௌல்விகள் திருமணத்திற்கான பதிவேடு வைத்திருப்பர். இதில் மணமகன் மணமகள் சாட்சிகள் அனைவரும் கையொப்பமிட வேண்டும். திருமண உடன்படிக்கை எழுத்து வடிவத்தில் இருந்தால் அதற்கு நிக்கா நாமா என்று பெயர். மணமகன் மணமகள் இருவரும் இந்த நிக்கா நாமாவிலும் கையொப்பமிட வேண்டும். திருமணத்தின் போது மணமகளுக்கு மணமகனால் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்படும். இதற்கு மகர் என்று பெயர். இந்த மகர் தொகையும் திருமண பதிவேட்டிலும் நிக்கா நாமாவிலும் எழுதி வைக்கப்படும். திருமணத்தை பதிவு செய்வது என்பது கட்டாயமில்லை. ஆனால் பதிவு செய்துவிட்டால் ஒருவேளை ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் திருமணத்தில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தரப்பினரும் தங்களுக்கு திருமணம் நடந்தது என்பதை நிரூபிக்க வேண்டியதில்லை. நிக்கா சடங்கு நடைபெறும் போது சன்னி முஸ்லிம்களுக்கு இடையே சாட்சிகள் தேவை. இரண்டு ஆண் சாட்சிகளும் அல்லது ஒரு ஆணும் இரு பெண்களும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஷியா முஸ்லிம்கள் மத்தியில் திருமணத்திற்கு சாட்சிகள் அவசியமில்லை. திருமணங்கள் நடைபெறும் விதம். செல்லுபடியாகக்கூடிய திருமணம். இரு தரப்பினரிடையேயும் எல்லா அத்தியாவசிய சடங்குகளுடனும் திருமணம் நடைபெற்றால் அது சட்டப்படி செல்லுபடியான திருமணம் ஆகும். இத்தகைய திருமணம் சட்டத்தாலும் மதத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் ஆகும். இத்தகைய திருமணம் கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை இரு தரப்பினருக்கும் அளிக்கின்றது. சட்டப்படி செல்லாத திருமணம். திருமணத்திற்கு முக்கிய தேவையான சில நெறிமுறைகள் மீறப்பட்டால் அத்திருமணம் சட்டப்படி செல்லுபடி ஆகாது. உதாரணமாக, மணமகன் மணமகள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாத உறவினர்களாக இருந்தால் அந்த திருமணம் செல்லாது. அதாவது அப்படிப்பட்ட திருமணம் திருமணம் என்றே கருதப்பட மாட்டாது. விதிமுறையை மீறிய திருமணம். செல்லுபடியாகும் திருமணத்திற்கு தேவையான சில விதிமுறைகளை சரியாக பின்பற்றாமல் சில திருமணங்கள் நடைபெறலாம். ஆனால் இந்த குறைகளை தற்காலிகமானவை, திருத்திக் கொள்ளக்கூடியவை. உதாரணமாக, ஒரு சன்னி முஸ்லீம் விக்கிரக வழிபாடு செய்யும் பிரிவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தால் திருமணம் விதிமுறைகளை மீறிய திருமணம் ஆகும். ஆனால் அந்த பெண் முஸ்லீமாக மதம் மாறினால் அந்த திருமணம் செல்லுபடியாகும். மறுமணம். முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு பெண் தன் கணவர் இறந்த பிறகு இத்தா எனப்படும் 3 மாதவிடாய் கழியாத முன்னர் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் அது விதிமுறையை மீறிய திருமணம் ஆகும். ஆனால் ஒரு விதவை கணவன் இறந்த பின்னர் 3 மாதவிடாய்கள் கழிந்த பின்னர் மறுமணம் செய்து கொள்ளலாம். தாம்பத்திய உறவு ஏற்பட்ட பின்னர் அவர் மகர் தொகைக்கு உரிமை கொண்டாடலாம்.
இவர்கள் ஒருவரிடம் இருந்து ஒருவருக்கு சொத்துரிமை கொண்டாட முடியாது. ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் முறையான திருமணத்தில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஷியா முஸ்லீம்கள் பின்பற்றும் இத்னா ஆஷாரி பிரிவு சட்டம் இத்தகைய விதி மீறிய திருமணங்களை அங்கீகரிப்பதில்லை. முஸ்லீம் அல்லாதவரோடு திருமணம், இனி ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒருவரை மணக்கலாமா என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு சன்னி முஸ்லீம் ஆண்மகன் ஒரு கிதாபியாவை அதாவது கிறிஸ்தவ அல்லது யூத பெண்ணை மணக்கலாம். ஒரு ஷியா முஸ்லீம் ஆண்மகன் ஒரு கிறிஸ்தவ அல்லது யூத பெண்ணை தற்காலிக திருமண முறைப்படி மட்டுமே மணக்க முடியும். இத்தகைய திருமணத்திற்கு மூட்டா என்று பெயர். சன்னியானாலும் ஷியாவானாலும் ஒரு முஸ்லீம் பெண் முஸ்லீம் அல்லாத ஆண்மகனை மணக்க முடியாது. முஸ்லீம் திருமணத்திற்கு தேவையான அடிப்படை விதிகள். ஒரு முஸ்லீம் திருமணம் நடைபெறுவதற்கு சில வரைமுறைகள் உண்டு. இந்த வரைமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை என்றால் அந்த திருமணம் முஸ்லீம் திருமண சட்டப்படி செய்யப்பட்ட திருமணம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தரப்பினர் திருமணத்தை முன்மொழிய வேண்டும், இன்னொரு தரப்பினர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டும் ஒரே சமயத்தில் நடைபெற வேண்டும். மணமகன் மணமகள் இருவருமே வயது வந்தவர்கள் ஆனால், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆனால் மணமகன் திருமணத்தை முன்மொழிய வேண்டும், மணமகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயது வராத மணமக்களானால் இந்த திருமணம் பிரஸ்தாபம் அதாவது பாதுகாப்பாளர்களால் முன்மொழியப்படவும் ஏற்கப்படவும் வேண்டும். 1929 ஆண்டு இயற்றப்பட்ட குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின்படி மணமகளுக்கு குறைந்தபட்சம் 18 வயதாகி இருக்க வேண்டும். ஆண் 21 வயதுக்கு முன்போ அல்லது பெண் 18 வயதுக்கு முன்போ திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும். தடை செய்யப்பட்ட உறவு முறை. மணமக்கள் இருவரும் திருமணம் செய்ய தகாத உறவினர்களாக இருக்கக்கூடாது. தடை செய்யப்பட்ட உறவுகள் எவை என்பதை பற்றி பார்ப்போம். சட்டப்படி இரு நபர்கள் ஒரு சில குறிப்பிட்ட முறையில் உறவினர்களாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இதைத்தான் திருமணம் செய்ய தகாத உறவுகள் என்கிறோம். இவை திருமணம் செய்ய தகாத உறவு அதாவது இரத்த சம்பந்த அடிப்படையில் மிக நெருங்கிய உறவினர்கள் மனம் செய்து கொள்ள முடியாது. ஒரு முஸ்லீம் பெண் கீழ்கண்ட வழிகளில் விவாகரத்து பெறலாம். இது தலாக் இ தப்விஸ் என்று அழைக்கப்படும். இதன்படி திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்தின் பொழுதோ அல்லது திருமணத்திற்கு பிறகோ ஒரு கணவன் தன் மனைவிக்கு விவாகரத்து அளிக்கும் உரிமைக்கான அதிகாரத்தை கொடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நிகழும் பட்சத்தில் கணவனை விவாகரத்து செய்யும் உரிமை மனைவிக்கு உண்டு என்று ஒத்துக்கொண்டனர். உதாரணமாக ஒரு ஆண் திருமணம் ஆன ஒரு வருடம் கழித்து மனைவியையும் ஊரையும் விட்டு 7 மாதங்கள் விலகி இருந்த காரணம் காட்டி தனக்கு அளிக்கப்பட்டிருந்த விவாகரத்திற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி கணவனை விவாகரத்து செய்தால் இதில் கணவனின் சார்பில் மனைவி விவாகரத்தை மேற்கொண்டதாகவே கருதப்படுகிறது. ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு ஏதாவது இழப்பீடு அதாவது பணம் அளிப்பதன் மூலம் விவாகரத்து பெறலாம். இந்த முறையானது குல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம் மனைவி தனது கணவரை முஸ்லீம் திருமண முறிவு சட்டம் 1939 அடிப்படையில் விவாகரத்து செய்யலாம். இனி ஒரு முஸ்லீம் பெண் விவாகரத்து கோருவதற்கான காரணம் உடல் ரீதியான கொடுமைப்படுத்துதல் அதாவது அடித்து உதைத்தல் மற்றும் உடல் ரீதியான சித்திரவதை அல்லது மன ரீதியிலான கொடுமைப்படுத்துதல் என்பது இடைவிடாது தொந்தரவு தருதல் சித்திரவதை செய்தல். கணவன் முறைகேடான வாழ்க்கை நடத்துதல் மனைவியின் சொத்தை கணவன் விற்பது அச்சொத்தின் மீதான சட்டப்பூர்வமான உரிமையை பயன்படுத்த விடாமல் தடுப்பது. கணவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களோடு சரிசமமாக நடத்தவில்லை என்ற காரணத்தை காட்டி தன்னை கொடூரமாக நடத்துகிறார் எனும்போது கணவர் தன் மனைவியை ஒழுங்கக்கேடான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்தும் போது 4 ஆண்டு காலம் கணவர் எங்கு சென்றார் என்ற தகவல் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு முஸ்லீம் மனைவி விவாகரத்து கோரலாம். 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்கள் தொடர்ந்து குடும்ப தேவைக்கு கணவர் பராமரிப்பு தொகையை மனைவிக்கு கொடுக்காது இருந்தால் மனைவி விவாகரத்து கோரலாம். 7 வருடங்கள் அல்லது அதற்கு மேல் சிறையில் இருக்கும் கணவரிடம் இருந்து மனைவி விவாகரத்து கோரலாம்.
மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் எந்தவித காரணங்களும் இன்றி கணவன் திருமண கடமைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டால், திருமணத்திற்கு முன்போ அல்லது பின்போ கணவர் மனநிலை பாதிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் மனைவியால் நீதிமன்றத்தின் மூலம் விவாகரத்து பெற முடியும். திருமண சமயத்திலும் விவாகரத்து கோரும் சமயத்திலும் கணவர் தொடர்ந்து ஆண்மையற்றவராக இருந்தால் மனைவி விவாகரத்து பெற முடியும். ஏதேனும் ஒரு தொழுநோயால் கணவர் பாதிக்கப்பட்டிருந்தால் மனைவி விவாகரத்து கேட்க முடியும். பால்வினை நோய்களால் கணவர் பாதிக்கப்பட்டிருந்தால் மனைவி விவாகரத்து கோர முடியும். அதாவது அந்த நோய் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள் நோயாக இருக்கும் பட்சத்தில் மனைவி விவாகரத்து கோர முடியும். பெண்ணிற்கு 15 வயது நிறைவடைவதற்கு, அதாவது பூப்படைவதற்கு முன்பாகவே அவருடைய பாதுகாவலர்களால் திருமணம் செய்யப்பட்டால் அவர் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரலாம். கணவர் தன் மனைவியை கள்ள தொடர்பு கொண்டிருப்பதாக பொய்க்குற்றம் சாட்டினால் அம்மனைவி திருமணம் முறிவு பெற முடியும். ஜீவனாம்சம். விவாகரத்தான பெண் கீழ்காணும் பொருட்களை தன் கணவரிடம் இருந்து பெற உரிமை உண்டு. திருமணத்தின் போது தீர்மானிக்கப்பட்ட மகர் தொகைக்கு சமமான பணத்தை பெறுதல், 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் பராமரிப்புக்கான தொகை பெறுதல், திருமணத்தின் போது அப்பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருட்களை பெறுதல், இத்தா காலம் அதாவது விவாகரத்தான பெண் எந்த காலம் வரை மறுமணம் செய்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் வரை மனைவி கணவரால் பராமரிக்கப்படுவார். இதில் இத்தா காலம் என்பது விவாகரத்திற்கு பிறகு 3 மாத விலக்கு காலம் வரை, அல்லது அப்பெண்மணி மாத விலக்கடைய வாய்ப்பில்லை எனில் அப்போது விவாகரத்திற்கு பிறகு 3 மாதங்கள் வரை, அப்பெண்மணி கர்ப்பம் தரித்திருந்தால் குழந்தை பெற்றெடுக்கும் காலம் வரை ஜீவனாம்சம் பெறலாம். இத்தா காலத்தில் ஒரு பெண் அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப எவ்வளவு தொகை தேவைப்படுகிறதோ அவ்வளவு தொகையை பெற அவருக்கு உரிமை உண்டு. இத்தா காலத்திற்கு பிறகு விவாகரத்தான ஒரு பெண்ணிற்கு அவருடைய பெற்றோர் அல்லது குழந்தைகள் அல்லது அவருடைய சொத்துக்களுக்கான வாரிசு உரிமையுடைய உறவினர்கள் அல்லது மாநில வக்ஃப் போர்டு ஜீவனாம்சம் வழங்குவார்கள். ஒரு முஸ்லீம் பெண் இத்தா காலத்திற்கு பிறகும் கூட அவர் கணவரிடமிருந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 125வது பிரிவின்படி நீதிமன்றத்தில் ஒரு மனு செய்வதன் மூலம் பராமரிப்பு தொகையை பெற முடியும். ஆனால் இந்த ஜீவனாம்சம் கணவன் மற்றும் மனைவியால் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் அல்லது இந்த சட்டத்தால் ஆட்படுவதற்கு விருப்பம் தெரிவித்து நீதிமன்றத்தில் அறிக்கை செய்திருந்தால் மட்டுமே வழக்கு தொடுக்க முடியும். திருமணத்தின் போதான நிக்கா நாமாவிலும் இந்த ஒப்புதல் அறிக்கை சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் கணவன் மாதா மாதம் மனைவிக்கு ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என நீதித்துறை நடுவர் உத்தரவிடுவார். குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 125வது பிரிவின் கீழ் ஒரு பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலாத நிலையில் தன் கணவன் அல்லது தகப்பன் அல்லது மகன் இவர்களிடமிருந்து ஜீவனாம்சம் பெற முதல் வகுப்பு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பம் செய்து குறிப்பிட்ட தொகையை பெற முடியும். குழந்தைகள் பாதுகாப்பு. விவாகரத்திற்கு பின் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இடையே குழந்தைகளை யார் பராமரிப்பது என்ற பிரச்சனை அப்போது எழும். யாருடன் அவர்கள் வாழ்வது, அவர்களுக்கு எவ்வளவு நாள் வரை பராமரிப்பு தொகை வழங்குவது என்ற கேள்வி எழும். குழந்தைகளுக்கு 7 வயது பூர்த்தியாகும் வரை அவர்களை தாய் தன் அரவணைப்பில் வைத்திருக்க உரிமை உடையவள் என இஸ்லாமிய சட்டத்தின் சில பிரிவுகள் கூறுகின்றன. வேறு சில பிரிவுகள் அவ்வுரிமை குழந்தைகள் பருவமடையும் வரை அந்த தாய்க்கு உரிமை உண்டு என கூறுகின்றன. எல்லாவற்றிலும் குழந்தையின் நலனையே நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது. நிலைமைகளை பரிசீலிப்பதன் மூலம் குழந்தைகள் தந்தை அல்லது தாயிடம் இருப்பதை நீதிமன்றம் முடிவு செய்யலாம். குழந்தையின் நலம் என்பது யார் குழந்தையின் உணர்வு பூர்வமான தேவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருள். இதுவரை நாம் இஸ்லாமிய திருமண சட்டம் குறித்த சட்டத்தகவலை பற்றி அறிந்து கொண்டோம். இதே போன்று மீண்டும் ஒரு புதிய சட்டத்தகவலுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தலைப்புச் செய்திகள். மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசரும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர்
திரு ரஞ்சன் கோகாய் அவர்களின் உத்தரவின்படி வருகின்ற 22/4/2018 அன்று நாடு முழுவதும் தேசிய மக்கள் நீதிமன்றம். தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் கடந்த 8/3/2018 அன்று உலக மகளிர் தினம் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம். விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கடந்த 27/2/2018 அன்று விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மைதானத்தில் தமிழக அரசின் அனைத்து துறைகளும் பங்கேற்கும் பொதுமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த சட்ட விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட சட்ட சேவைகள் முகாம். விரிவான செய்திகள். மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசரும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ரஞ்சன் கோகாய் அவர்களின் உத்தரவின்படி வருகின்ற 22/4/2018 அன்று நாடு முழுவதும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதியும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஹுல்வாடி ஜி ரமேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள் மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழ் உள்ள காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், சுமூக தீர்வு காண இயலாத வழக்குகள் தவிர்த்து மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜிதம் வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பணி பிரச்சினைகள் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், வாடகை தடை உத்தரவு மற்றும் இதர உரிமையியல் வழக்குகள் முதலியவை எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காண உள்ளனர். நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்ய முகாந்திரம் உள்ள பிரச்சினைகளான வங்கி காசோலை சம்பந்தமான பிரச்சினைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சினைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சினைகள் மற்றும் இதர குற்றவியல் வழக்குகள், மனவாழ்க்கை பிரச்சினைகள், உரிமையல் பிரச்சினைகள் முதலியவை எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காண உள்ளனர். எனவே பொதுமக்கள் தங்களின் பிரச்சினைகளுக்கு நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ மக்கள் நீதிமன்றத்திற்கான முன் அமர்வில் கலந்து கொண்டு சுமூக தீர்வு கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சமரச தீர்வு காணப்படுவதால் நீதிமன்றத்தில் வழக்கின் தேக்கம் குறைய வாய்ப்புள்ளது. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. முத்திரை தாள்கள் வாயிலாக செலுத்திய நீதிமன்ற கட்டணம் திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டதும் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்ப்புகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. சாதாரணமாக நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி தோல்வி ஏற்படும் போது எஞ்சி நிற்கின்ற காழ்ப்புணர்ச்சி ஏதும் சமரசமாக ஏற்படும் இத்தீர்ப்புகளில் இருப்பதற்கு இடம் இல்லை. இத்தீர்ப்பானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பானைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படுவதால் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் கடந்த 8/3/2018 அன்று உலக மகளிர் தினம் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான ஸ்ரீமதி சாருஹாசினி அவர்கள் தலைமை வகித்து உரையாற்றினார். மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் ஆற்றிய தலைமை உரையில், பெண்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை சட்டம் நம்மை ஆள்கிறது. பெண்களின் பாதுகாப்பு கருதி பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இருந்தாலும் பெரும்பாலானோர் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்ளாமல் உள்ளனர். அத்தகைய சட்டங்களான குழந்தை திருமண தடை சட்டம், சிறப்பு திருமண சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம், இந்திய விவாகரத்து சட்டம், பெண்களின் பேறுகால பாதுகாப்பு சட்டம்,
குழந்தை பாலினம் கண்டறியும் சட்டம், பணியிடங்களில் பாலியல் தொந்தரவு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம், சம ஊதிய சட்டம் ஆகிய சட்டங்கள் குறித்து மாணவ பருவத்திலேயே பாடப்புத்தகங்களுடன் சட்ட புத்தகங்களையும் மாணவ மாணவிகள் சேர்ந்து படிக்க வேண்டும். அனைவரும் எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்று கூறினார். முகாமில் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி சுபத்ரா அவர்கள் மற்றும் மூன்றாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஸ்ரீமதி ரோஸ்கலா அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமில் கல்லூரி முதல்வர் ஸ்ரீமதி வாசுகி அவர்கள் முன்னிலை வகித்தார். தாளமுத்து நகர் காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீமதி வனிதா ராணி அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் ஸ்ரீமதி நர்மதா அவர்கள் ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். முகாமில் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். செல்வலதா அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். இறுதியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு ஆர். சாமுவேல் பெஞ்சமின் அவர்கள் நன்றியுரை ஆற்ற முகாம் இனிதே நிறைவு பெற்றது. முகாமில் சுமார் 550 மாணவிகள் மற்றும் 10 கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு பெற்றார்கள். விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தமிழக அரசின் அனைத்து துறைகளும் பங்கேற்கும் பொதுமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த சட்ட விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட சட்ட சேவைகள் முகாம் கடந்த 27/2/2018 அன்று விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. முகாமில் விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான ஸ்ரீமதி உமா மகேஸ்வரி அவர்கள் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். முகாமில் மக்கள் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி ராஜலட்சுமி அவர்கள், வழக்கறிஞர்கள் திரு சந்திரமௌலி அவர்கள் மற்றும் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் அரசுத்துறை சார்ந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இதில் பயிற்சி துணை ஆட்சியர் ஸ்ரீமதி காயத்ரி சுப்பிரமணியம் அவர்கள், வட்டாட்சியர் திரு சுந்தர்ராஜ் அவர்கள், சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் திரு வேல்முருகன் அவர்கள், கால்நடை பராமரிப்பு துறை இணை இயக்குனர் திரு குருவையா அவர்கள், மாவட்ட தொழில் முனைவோர் மைய பொது மேலாளர் திரு ராஜகணேஷ் அவர்கள், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமதி விஜயலட்சுமி அவர்கள், சமூக நலத்திட்ட செயல் அலுவலர் செல்வி கண்ணம்மாள் அவர்கள், மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் ஸ்ரீமதி பிரேமலதா அவர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விளக்கினார்கள். முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வருவாய்த்துறை, காவல்துறை, சமூக நலத்துறை, வனத்துறை, வேளாண் துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட 21 அரசு துறைகளை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு அந்தந்த துறைகளில் மக்களுக்கு வழங்கப்படும் அரசின் நலத்திட்ட உதவிகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இந்த அரங்குகளை சுமார் 2000 பொதுமக்கள் பார்வையிட்டனர். அதில் அரசின் நலத்திட்ட உதவித்தொகை, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை தொடர்பாக சுமார் 360 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. முகாமில் 137 மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அரசின் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. பொதுவாக இந்த புதிய வடிவிலான சட்ட சேவைகள் முகாம் மூலம் அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடிந்ததால் அவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு 044-2534-2441 மற்றும் 044-2534-3363 மற்றும் 1516 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-2441. லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 24x7 ஹெல்ப் லைன் மொபைல் 9445033 மின்னஞ்சல் tnslsa.lae@gmail.com தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு புதுடில்லி சட்ட உரி தொலைபேசி எண் 011-151-00 அல்லது 1800-111-510